இன்னைக்கு நம்ம ராஜ் வெப் நியூஸ் சிறப்பு பார்வையில என்ன பார்க்க போறோம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு ரேடியன்ஸ் லேசர் எஸ்தெட்டிக்ஸ். இப்போ நான் அப்ராட்ல வந்துட்டு ஒரு 16 வருஷம் இருந்தேன். இப்போ அப்ராட்ல எல்லாம் வந்துட்டு ரெகுலரா இங்க இந்தியாவில எப்படி பார்லருக்கெல்லாம் போறாங்க, அது மாதிரி முக்காசி வெறும் பெடிக்யூர் மெனிக்யூருக்கு தான் பார்லருக்கு போவாங்க. முக்காசி பேர் ரெகுலரா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா இதுதான் உங்களுக்கு ரியலாவே உள்ளார இருக்க ஸ்கின்ன வெளியில கொண்டு வரும். வேற இங்க வந்துட்டு சும்மா இன்னைக்கு மாத்திரம் நல்லா இருக்குண்டா போதும், இன்னைக்கு மாத்திரம் கல்யாணம் வர போறப்பதான் எல்லாம் போய் பாலிஷ் பண்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ரெகுலரா உங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேஸ் மட்டும் இல்லை, நெக்குக்கு கைக்கு ரெகுலரா உங்களுக்கு அந்த பண்ணணும், அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜென்ரலாக வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, மந்த்லி ஒன்ஸ் உனக்கு ரெகுலராக வரணும்னா வீக்லி ஒன்ஸ் எல்லாம் வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த ஸ்கின்னு நியூ செல்ஸ் வரப்போ உங்களுக்கு கொலாஜனும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டைட்டன் ஆகும். எப்பவுமே நம்ம யூஸ்வலாக நெயில்ஸ் வந்து கட் பண்ணுறோம் க்ரோ ஓல்டானா, அப்புறம் திருப்பி நியூ ஃப்ரெஷ் நெயில்ஸ் வரும். அந்த ஓல்ட் நெயில்ஸே வச்சுட்டு இருந்தாக்க ரொம்ப உடஞ்சி போகும் அப்படின்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேஸும், ஸ்கின் வந்துட்டு அப்பப்போ எக்ஸ்பாலியேட் பண்ணணும். எக்ஸ்பாலியேட் வந்துட்டு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த நிறைய விதம் இருக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. கெமிக்கல் பீல்ஸ்னு ஒன்று இருக்கு, அந்த கெமிக்கல் பீல்ஸ் கூட நிறைய விதம் இருக்கு. அதாவது ஆயில்ஸ், ஆயிலி ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கு, மீடியம்க்கு, எல்லா ஓவர் ஸ்கின்னுக்கு, சிலவங்களுக்கு ஆக்னே ஸ்கின்னுக்கு வேற மாதிரி இப்போ சாலிசிலிக் பீல் போடுவாங்க. ஏன்னா ஆக்னே முதல்ல கண்ட்ரோல் ஆகணும். ஆக்னே கண்ட்ரோல் ஆனால் தான் உங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம தழும்பெல்லாம் போகும் மூஞ்சில, ஃபேஸில் வந்துட்டு தழும்பெல்லாம் போகும். அப்போ அந்த ஸ்க்ராச்சஸ்ஸு அதெல்லாம் கொஞ்சம் மறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஈவன் ப்ரெக்னென்சி மார்க் கூட உங்களுக்கு இந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ல போகலாம். அதாவது மைக்ரோ நீட்லிங் சொல்லிட்டு, மைக்ரோ நீட்லிங்னா நிறையா நீடில்ஸ் வச்சுருக்கோம், அதில் நம்ம மைக்ரோ நீட்லிங் பண்ணுறப்ப ஸ்கின்னை நாங்கள் ஒரு அனஸ்தீசியா கொடுத்து பண்ணிட்டு அது ஸ்கின்னை நல்லா ரெஜினுவேட் பண்ணுவோம். அது ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும் ஆக்னே ஆக்னேஸ் காஸ்கெல்லாம். இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் கொஞ்சம் வரப்பே கல்யாண சீசனில் மாத்திரம் நிறைய பேர் வராங்க. பட் இது முன்னாலேருந்தே கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
எத்தனை சிட்டிங் வரணும் மேடம்? அதுதான் இதுதான் இங்க இருக்கிற ஒரு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. எவ்வளவு வந்து வந்தோடனே அவங்களுக்கு 8 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும் ஆக்னே, இந்த சைட்ல ஸ்கின்ல எல்லாம் டாக் டாக் பேட்சஸ் இருக்கும், அது வந்து 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும். வந்தோடனே இது ஒரு சிட்டிங்ல போயிடுமா 2 சிட்டிங்ல போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா எவ்வளவு லேயர்ஸ் போயிருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அப்ப அந்த பிக்மெண்ட்ஸ் லேயர்ஸ் எல்லாம் வெளியில வரும். அப்போ ஒரு சிட்டிங்ல எடுத்தோம்னா ஒரு லேயர் வந்துட்டு கண்டிப்பா லைட்டன் ஆயிருக்கும். அப்போ அவங்க அந்த எவ்வளோ லேயர் போயிருக்குதோ அவ்வளோ லேயருக்கு நாங்களும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃப்ரீக்குவென்சியை அது வந்துட்டு கொடுக்கலாம். அதனால எவ்வளோ சிட்டிங்னு சொல்லிட்டு யாருனாலையும் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு பாடி மெட்டபாலிசம் வேற, ஒவ்வொருத்தவங்களுக்கு வேற, ஒவ்வொருத்தவங்களுக்கு சம்டைம்ஸ் லெமன் ஒத்துக்கும், சிலவங்களுக்கு லெமன் ஒத்துக்காது. சிட்ரிக் ஆசிட் ரொம்ப விட்டமின் சி இருக்கு, விட்டமின்ஸ் அது லெமன் ஜூஸ்லன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சாலே கோல்டு வந்துருது. ஸோ ஒவ்வொரு மெட்டபாலிசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஜென்ரலாவே நிறைய தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட், அதுதான் மெடிசன். வாட்டர் இஸ் பெஸ்ட் மெடிசன். தண்ணி நிறைய குடிக்க கத்துக்கணும். அதாவது நம்ம வந்து அட் அ டைம் நிறைய ஃபுல்லா குடிக்காவோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்க கத்துக்கோங்க, ஹேபிட்டா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க, அது சீக்கிரம் முடிச்சிடுங்க. ஒரு 3 பாட்டிலாச்சும் ஃபில்அப் பண்ணி ஒரு தண்ணி குடிங்க. முதல்ல தண்ணி தான் பெஸ்ட் மெடிசன். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ்ல இறங்குங்க, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இறங்க. இதெல்லாம் இருந்தாலும் நீங்க டாக்டர்கிட்டையும் போக வேணாம், ஈவன் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட கூட போக வேணாம், எங்கேயுமே போக வேணாம். இது இயற்கை உணவு தான் என்ன கேட்டா அது பெஸ்ட். இல்லை அது தவிர்த்து ஆயிலி ஃபுட் எல்லாம் பண்ணீங்கன்னா பண்ணலாம், ஏதோ ஒரு டைம்ல பண்ணலாம், பார்ட்டிஸ்க்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அங்கெல்லாம் போறப்ப பண்ணலாம். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் வயிறை கிளீன் பண்ண கத்துக்கோங்க. வயிறை கொஞ்சம் கிளீன் பண்ணீங்கன்னா தான் அப்ப அக்யூமுலேட் ஆயிடுது, அது உங்களுக்கு அந்த ஆயிலி எல்லாம் அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா ஆக்னே வரும். ஒரு ஆக்னே வரும், அது வந்துட்டு நீங்க கிள்ளி எடுப்பீங்க, அப்புறம் வரும் வரும் வரும், அப்புறம் நிறைய ஆயிடும். அவங்க பார்க்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னாச்சு உடம்புக்கு, என்ன இருக்குச்சு ஃபேஸ்க்கு அப்படின்னு கேட்கணும்னு. அப்புறம் தான் தே ஃபீல் ஓகே ஐ மஸ்ட் டே டூ சம்திங் ஃபார் மை ஃபேஸ் அப்படின்னு வருவாங்க. ஆனால் அப்ராட்லாம் அப்படிலாம் இல்லை, ரெகுலரே தேக்கம். ஆக்சுவலாக பார்த்தா அப்ராட்ல வந்துட்டு இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ், கோல்ட் டூ கோல்ட் டூ ஹாட். நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சோம். நம்ம இந்த மாதிரி டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல லைக் நல்ல ஒரு வார்ம் கண்ட்ரில இருக்கும், அங்கே அப்ராட்லாம் நீங்கள் பாதி மாதத்துக்கு மேலே ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு டூ கோல்டு, ஐஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும், நடக்க முடியாது, உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகும், மாய்ஸ்சரைஸ் போடணும். ஆனால் நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி இல்லை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்படியே பண்ணால் கூட சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மழை வந்தால் நம்ம கொடை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை, அது மாதிரி நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டு ரெகுலராக போட கற்றுக்கோங்க. சன்ஸ்கிரீன் போட்டால் காலையில் போட்டால் ஈவினிங் தான் வந்தோம் இல்லை, ஒரு முடிஞ்சா 2 தடவை பண்ணுங்க, ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கு மேல உங்களுக்கு அதுக்கு எஃபெக்டும் இருக்காது, அது கத்துக்கோங்க. நீங்க எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி பீப்புள் வந்து உங்களுக்கு ட்ரீட் பண்ணாங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு முக்காவாசி பிரைடல்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்க அம்மா கொண்டு வருவாங்க பொண்ணை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன், கொஞ்சம் கலர் வரணும், மூஞ்செல்லாம் ஆக்னேஸ் இருக்கு, ரிங்கிள்ஸ் இருக்கு, கழுத்தெல்லாம் கருப்பா இருக்கு, என்னென்னமோ செயின் போட்டு 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 அது கழுத்தெல்லாம் கருப்பாக இருக்கு, அவங்களுக்கு ஃபேஸ் கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகும், இப்போ நைட்டெல்லாம் உட்காந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க, தூங்காமல் இருக்கிறாங்க, நல்ல ஃபுட்டும் சரியான ஃபுட்டு இல்லை, நைட்லேயும் உட்காந்து சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்றது, லைக் கண்ணை சுற்றி அந்த பிளாக். முக்கால்வாசி கிளையன்ஸ் எனக்கு வந்துட்டு அரவுண்ட் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு வராங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கல்யாண டைமில் தான் வராங்க, பட் தெர் ஆர் விமென், தெர் ஆர் லேடிஸ் ரெகுலராக வராங்க. ஒன்ஸ் தே நோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு அப்ராட்ல இருந்தேன், அப்ராட்ல வந்து 92-93 எல்லாம் மைக்ரோடெர்மாபிரேசன்ட் ஒன்று பண்ணுவேன், போறப்போ ஆஹா இது மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து நல்லா இருக்குமேனு அப்பயே நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து சென்னை வந்து வென் ஐ ஸ்டார்டட் மை கிளினிக் ஒரு 7 இயர்ஸ், அட் திஸ் இஸ் 7th இயர். இது 7th இயர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கிளினிக் போட ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து மைக்ரோடெர்மாபிரேசன் தான், ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அது அது பண்ணிட்டு ஒரு லேசர் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட கிளைண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மைக்ரோடெர்மாபிரேசன் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டப்பே, இப்போ நான் ஐ எம் நாட் வெரி யங், ஐம் டெஃபினெட்லி க்ராஸ் 50s, பட் அப்படி இருக்கப்போ கூட இன்னைக்கு எனக்கு ரிங்கிள்ஸ் கிடையாது, பிகாஸ் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் நான் ரெகுலராக மைக்ரோடெர்ம் பண்ணுவேன், மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆனால் மைக்ரோடெர்மாபிரேசன் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ சென்னையில் இதை பார்க்குற மக்கள் வந்து சென்னையில் இருப்பாங்க, சில பேர் அவுட் ஆஃப் சென்னையில் இருப்பாங்க, நிஜமா லைக் என்ஆர்ஐஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க, அதை நினைச்சுட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்ஐஏஸே ஃபோன் பண்ணிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் வந்துட்டு ஹீஸ் அன் அம்பாசிடர், ஸ்ரீலங்கன் அம்பாசிடர், அவர் டெல்லியிலேருந்தே ஃபோன் பண்ணிட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்தார். அண்ட் ஆக்சுவலாக ஸ்கின் டாக்ஸ்க்கு வந்தார். அதுவும் ஸ்கின் டாக்ஸ் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க ஸ்கின் டாக் வந்தால் கேன்சர் வரும்னு ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் படித்தாராமா. அதை பார்த்துட்டு பயந்துட்டு உடனே எனக்கு என்னோட ஸ்கின் டாக் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்கன்னாரு. அதே மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் கழுத்துக்கிட்ட எல்லாம் நிறைய ஸ்கின் டாக்ஸ் இருந்தது, ரெட் ரெட்டா. அப்புறம் பயமா இருக்கு எனக்கு, இதெல்லாம் கேன்சரா டெவலப் ஆகி, ஒரு பயமூத்தல் வந்தாதான் வராங்க. அது மட்டும் வந்துட்டு சரி, அது பாட்டுக்கு இருக்குது, அது பாட்டுக்கு போகுது, நம்ம வெயில் சென்னை தானேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா சென்னை இஸ் அ வெரி குட் கிளைமேட் தான், பட் ஈவன் தென் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாத்து இருக்கிறது எப்போதுமே நல்லது. யார் வேணாலுமே வரலாம். இது வந்து ஆக்சுவலா 14 இயர்ஸ்லேருந்து 85 இயர்ஸ் மட்டும், எனக்கு 82 இயர்ஸ்ல கூட கிளைண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே, மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே, நிறைய பேர் ஹேர் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் தலை முதி உதிர்னப்பயே நீங்க வர கொஞ்சம் கேர் பண்ணுங்க. என்னடா ஒரு 4 ஹேர் ரெகுலராக ஹேர் ஃபால் இருக்கிறது தான், ஒரு 10 ஹேருக்கு பதிலாக ஒரு 20 ஹேர் உழுந்தோடனே நீங்கள் என்னமோ சம் ப்ராப்ளம் இருக்கு நம்ம ஹெல்த்தில், ஏதோ கொஞ்சம் விட்டமின் குறைச்சலாக இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கேட்கணும். ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக வழுக்கு உழுந்தோடனே தான் வந்து எனக்கு முடி வளருமா அப்படின்னு கேட்டப்ப நம்மளால் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், வளரும்ன்ட்டும் சொல்ல முடியாது, வளராதுன்ட்டும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடுது எங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்கிறப்பயே வந்துட்டா நல்லா இருக்கும். அது ஃபுல்லா உளுந்து அதுக்கப்புறம் எனக்கு முடி வரணும்னா வெரி டிஃபிகல்ட். ஸ்டார்டிங்கே நீங்க எதுவுமே, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அதனால வரும் முன்னே உங்களுக்கு காத்துக்கணும், உங்களோட அழகும் சரி உங்களோட இதுவும் சரி நல்லா சாப்பிட வேண்டியது. அப்புறம் வயிறு பெருசானோடனே இது தொப்ப குறையணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ நீங்க ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கட் டவுன், எல்லாமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் அளவா இருந்துட்டாக்கா லைஃப்ல நம்ம டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமே இருக்காது. என்கிட்ட லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்ல ரிங்கிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹேர் ரிடக்ஷன் இருக்கும். இப்போ வந்து இப்போ ஆஃப் லேட் என்ன பண்ற, நிறைய காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஹேர்ஸ் வருது, சின்ல வருது, அப்பர் லிப்ல வருது, அது என்ன இருக்குது, அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்ப கூட வரமாட்டாங்க, கொஞ்சம் ஆடா தெரிஞ்சு 4 பேர் கேட்டோன்னதான் வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், சிலங்களுக்கு பிசிஓடினாலையும் இருக்கும். ஸோ அதனால இந்த ஹேர்ஸ் வந்து ரிடக்ஷன் இருக்கு. வேர்ல்டுலயே வச்சு ஹேர் ரிடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் தான் மித்ததெல்லாம் வந்தது. பட் சென்னையில நிறைய பேர் டார்க்கா இருக்காங்க, ஏன்னா வெள்ளை ஆகணும்னு பார்த்தா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு 3 ஷேடு குறைக்க தான் முடியும் தவிர உங்களுக்கு வெள்ளையெல்லாம் ஆகுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நான் வந்துட்டு ஆக்சுவலா ஐ பீன் ஒர்க்கிங் அப்ராட் ஃபார் மெனி இயர்ஸ். காலையில எழுந்திரிச்சு இந்த 9 மணிக்கு போறது, நைட் எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கும் அப்ராட்ல, அதெல்லாம் முடிஞ்சு மறுநாளைக்கு போறோம், அந்த மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலே ஐ வாண்ட் டு டூ, இப்ப எனக்குன்ட்டு என்னோட ரெசிடென்ஸ்லயே ஒரு ரூம்ல பண்ணிட்டு இருக்கேன், 11:30 தான் ரிலாக்ஸ்டா பண்றேன். ஏன்னா இது வந்துட்டு என்னோட பேஷன், நான் வந்துட்டு ஐ ஹவ் டன் மெனி 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 ஃபீல்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஐ லேண்டட் இன் அ ப்ரொஃபஷன் விச் ஐ லைக். ஸோ அதனால ஈவன் 11 o'clock மட்டும் நான் பண்றேன் நான், பட் சம்டைம்ஸ் நான் 8:30க்கெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், 11:30 ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ஹவுஸ் ஒய்ஃப்னா நம்ம வந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை பற்றியோ இல்லை நம்மளோட பியூட்டியை பற்றியோ நம்ம அந்தளவுக்கு கேர் பண்ண மாட்டேன். ஃபேமிலியை தான் நம்ம நல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். பிஃபோர் மேரேஜ் நம்ம வந்து எல்லா க்ரீம்ஸ் ஆகட்டும் இல்லை மஞ்சள் ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைம்ஸில் எல்லாமே. ஏன்னா நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும், பியூட்டி கான்ஷியஸாகவும் இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம நம்மளே மறந்துட்டு நம்ம ஃபேமிலிக்காக இருக்கும்போது நம்ம இது எல்லாமே வர்றது கூட கேர் பண்ண மாட்டோம். ஈவன் ஃபேட்டி ஆனால் கூட இல்லை வந்து பியூட்டி ஆனால் கூட எதுவுமே நம்ம கேர் பண்ண மாட்டோம். அது அந்த டைமில் வந்து நமக்கு அப்போதான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இப்போ நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்குது லேடிஸ்னாலுமே உமன்ஸ்னாலுமே, அந்த தைராய்டு பிசிஓடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்குது அவங்களோட பாடி வந்து வெயிட் ரெடியூஸ் அப்புறம் வந்து இந்த ஹேர் க்ரோத் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே வந்து அதுக்கெல்லாமே இந்த ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்டு ஹேர் ரிடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்குது. நம்ம வந்து மீன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாகவே இருக்க முடியுது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணனாலுமே. இதை தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்குது, அந்த ஹேர் க்ரோத்து நல்லாவே குறைஞ்சிருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நிறைய கிளினிக்ஸ் நிறைய ரெண்டு மூணு பெரிய கிளினிக்ஸ் காஸ்மெட்டாலஜி கிளினிக் அட்வர்டைஸ் பண்ணுற கிளினிக்ஸ் போய் பார்த்தப்போ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஒரு சிட்டிங்கில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னா நம்ம ஒரு 4,000-5,000 ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் கண்டினியூஸாக ஒரு 4-5 சிட்டிங்ஸில் நம்ம அதை அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா, எல்லாராலையும் முடியாதுங்கிறப்போ ஐ திங்க் இந்த இடம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸுங்கிறதுல இது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து பாய்ஸும் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. இப்போ பாய்ஸும் வந்து ஆங்கரிங் எல்லாமே பண்ணுறாங்க. என்னோட பேஷனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சினிமோட்டோகிராஃபி தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட்டுச்சு ஒரு இடத்துல கான்ஃபிடென்ட்டாக பேசுறதுக்கு. வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ரொம்ப கராராக வந்து இவ்வளோ தான் பைசா தரணும் இவ்வளோ தான் வேணும் அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அன்பாக வந்து வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ரெண்டாவது சொல்லி சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த பீல் போட்டோன்னா உனக்கு இந்த இடத்துல உனக்கு க்ளீன் ஆகும், இந்த இடத்துல உனக்கு சன் டேர்ன் ஆகிருக்கு, முகம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன், கண்ணு கீழே உனக்கு ஐ பேக் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ இது பண்ணினேன்னா உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லும்போது அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 days சோப் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து கண்ணாடியை பார்க்கும்போது ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எங்கராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி வந்து. பாய்ஸுக்கு வந்து நிறைய இது இருக்குங்க. உண்மையிலே வந்து ஹேர் நல்லா இருக்கணும், ஹேர் வந்து நல்லா இருக்கணும், மூஞ்சி நல்லா இருக்கணும், எல்லாமே கிளீனாக இருந்தால் தான் ஒரு கேமரா முன்னாடி நிற்க முடியும். வித்தவுட் லைட் ஒரு மூஞ்சி வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து பெர்ஃபார்மே பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால பாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க பியூட்டிங்கிறது வந்துட்டு. எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையை வந்து ஒரு புத்துணர்ச்சியாக உணர்வீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா என்னென்னா எல்லாருக்குமே ரொம்ப அழகாக இருக்கணும், ஒருத்தர் முன்னாடி ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் இஸ் த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸை காமிக்கும் போது அவங்க வந்து நம்மளை உத்து கவனிப்பாங்க, இவங்க முகம் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, அந்த மாதிரி கவனிக்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லார் முன்னாடி நம்ம நிற்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சாதாரண பார்லரில் போய் இந்த ஃபேஷியல் ப்ளீச் அப்படின்னு ஒரு ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் ஒரு அல்டிமேட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துல நீங்கள் போகும்போது நீங்கள் நிற்கும்போது உங்கள் ஃபேஸை வாட்ச் பண்ணி என்ன பண்ணின முகத்துக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். வெல்கம் டு ரேடியன்ஸ் லேசர் எஸ்தெட்டிக்ஸ் அண்ணாநகர். இன்றைக்கி நீங்கள் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணலாம். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க.